Hi friends, welcome back to my channel Ruba Mini World. இன்னைக்கு பாத்தீங்கன்னா February 21 Wednesday. சோ தம்பி தூங்கி வச்சிட்டு மார்னிங் 9:30 க்கு தூங்குவான். அவன தூங்கி வச்சிட்டான ஒரு 10 o'clock மேல பூஜை ரூம்லாம் clean பண்ணலாம் அப்படிதா பிளான். பட் இன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணாலும் தூங்கவே மாட்டேன்டான். சோ பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அவனையுமே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பூஜை ரூம். ஆக்சுவலா எங்களுக்கு எங்க வீடு பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று சின்ன பெட்ரூம் இருக்கு. அதை நாங்கள் பூஜை ரூமா யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா தம்பிங்களும் சின்ன பசங்களா இருக்கனால நாங்கள் எல்லாமே ஒரே ரூமில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை தான் நாங்கள் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து ரெடிமேடாக வந்து பூஜை ரூம் வாங்கணும்னு ஆசை. ஸோ அது கொஞ்சம் அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வீட்டில் இருக்க டேபிள் வச்சு தான் நான் பூஜை ரூமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த செல்ஃப் இருந்துச்சுல, அதில் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. நான் தான் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்க அந்த ஒரு பேஸ்கெட் ஒன்று எடுத்து அதில் நான் இதெல்லாம் இதில் வச்சா நீட்டாக இருக்கும் ஓரளவுக்கு அப்படின்ட்டு நான் இதில் தான் போட்டுட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதில் நிறைய சம்டைம்ஸ் அனுப்புனா பத்தி பிரித்து வச்சுட்டு அதோட அந்த கவர் அப்படியே அதுக்குள்ளேயே போட்டுருவேன். ஏன்னா எனக்கு அப்போ டைம் இருக்காதுன்னு சொல்லி போட்டுருவேன். ஸோ இந்த டைமில் தான் நான் எல்லாமே வந்து வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து நான் கழிச்சிட்டு மற்றது எல்லாமே என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் நீட்டாக வைப்பேன். ஸோ கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் பத்தியும் இங்கே வந்து கம்பல்சரி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் அப்படி தான் மந்த்லி ஒன்ஸ் வாங்கிப்போம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு ரெண்டு பேக்கெட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக சாமி கும்பிடுவேன், வியாழக்கிழமை சாய்பாபாக்காக, வெள்ளிக்கிழமை வீட்டில் பொதுவாக வீட்டு சாமின்னு சொல்லி கும்பிடுவேன், சனிக்கிழமை பெருமாளுக்குன்னு கும்பிடுவேன். ஸோ திங்கள் புதன் ஞாயிறு இந்த நாள் தவிர மீதி நாலு நாளுமே பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிடுவேன். அதுக்காக எனக்கு எப்போவுமே பத்தி பொறுத்துனா கம்ப்யூட்டர் சாம்பிராணி சேர்த்து பொறுத்துவேன். ஸோ எப்போவுமே அது ஸ்டாக் வாங்கி வச்சுப்பேன். ஒரு மூணு பேக்கெட்டாக இருக்கும், அப்புறம் பத்தியும் அதே மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பத்தி, அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் திரியெல்லாம் தனித்தனியாக இருக்கும், அதுக்குன்னு ஒரு டப்பா வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எண்ணெய் டப்பா, அப்புறம் சூடு இருக்கும், அப்புறம் தின்னூறு பேக்கெட் இருக்கும், அப்புறம் குங்குமம், அதுக்கப்புறம் வந்து தீப்பெட்டி, எல்லாமே இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன். லிதுன் பாருங்கள் என்ன வேடிக்கை, நிறைய விளையாட்டு ஜாமான் இந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு வந்தாலுமே அவன் இந்த பக்கம் வந்து நான் எதை இது பண்ணுறனோ அதை எதை எடுத்துகிட்ருப்பான் பாருங்கள். ஒரு நிமிஷம்தான் அதுக்குள்ளே வந்து குங்குமத்தை கொட்டி விட்டுட்டான். ஸோ இவனை வச்சுட்டு வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். நம்ம இவனை தூங்க வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வேலை பண்ணவே முடியாது. சரி என்ன பண்ணுறது, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி குங்குமத்தை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வேறு எதோ கொடுத்து பார்க்குறேன். என்ன கொடுத்தாலும் அவன் டைவர்ட்டே ஆக மாட்டான். திருப்பி திருப்பி இங்கே தான் நான் என்ன பண்ணுறனோ இந்த இதுக்கே மட்டும்தான் வந்துட்டுருக்கான். என்ன பண்ணுறது, இதுங்களை வச்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டம். எப்படியோ ஒரு வழியாக அந்த டப்பா இந்த டப்பான்னு கொடுத்து அவனை உட்கார வச்சுட்டேன். தென் திருப்பி நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களை வச்சுட்டு பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுக்கு ரெண்டு கண்ணு இல்லை பத்து கண் இருந்தால் கூட பத்தாது. நான் ஒரு நிமிஷத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு செகண்டு தான் குங்குமத்தை கொட்டி விட்டுட்டான். சரி என்ன பண்ணுறது, குழந்தைங்களாம் குங்குமத்தை கொட்டினா கணக்கு இல்லைம்பாங்கள. ஸோ நமக்கு தான் வந்து சில நாள் குங்குமத்தை கொட்டிட்டா அப்போல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நமக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தம்பிங்களெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் நான் பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அவன் பாருங்கள் அந்த குங்குமத்தில் மட்டும்தான் அவன் கண். ஸோ அதை நம்ம சீமாரிலே கூட்ட முடியாது. நம்ம கை வச்சு இல்லைனா துணி வச்சு மட்டும்தான் குங்குமத்தை வந்து க்ளீன் பண்ணணும். நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன், அது வரைக்கும் விடவே மாட்டான். எனக்கு வந்து பூஜை ரூமில் வந்து இந்த பெல் அடிக்குள்ள பெல், அப்புறம் வந்து கோல்டன் கலரில் வந்து தட்டு, எல்லாமே வந்து ஒரு நல்லா கொஞ்சம் பார்க்க லுக்காக அந்த மாதிரி வாங்கணும் ஆசை. நான் டிமார்ட்டில் கூட பார்த்தேன், ஆனால் வந்து இப்போ வேணாம். ஸோ இந்த டேபிள் இருக்கும்போது இப்போ இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெடிமேடாக வந்து என்றைக்கு பூஜை ரூம் வாங்குகிறோமோ அந்த அன்றைக்கி இந்த பத்தி கூட ஒரு மாதிரி நீளமாக இருக்க மாதிரி பத்தி ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அது எல்லாமே வந்து நம்ம ரெடிமேடாக பூஜை ரூம் வாங்கி செட்டப் பண்ணதுக்கப்புறம் புதுசாக வாங்கி எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக குங்குமத்தை நான் கையிலேயே வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டேன். ஸோ அல்ட்டு போய் நான் சிங்கில் போட்டு தண்ணி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி இப்படி தான் வந்து எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுருவேன் இந்த மாதிரி. அப்புறம் வந்து விளக்கு, இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு பருத்தின விளக்கில் மீதி இருந்துச்சு. ஸோ அதே இந்த மாதிரி டப்பா போட்டு வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் எதையுமே செல்ஃபில் அப்படியே வைக்க மாட்டேன், அதான் நான் டப்பா போட்டு தான் வைப்பேன். ஏன்னா எவ்வளோ கசக்சன் இருந்தாலும் அது பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கிட்ட வந்துட்டேன். இந்த சாமி படமே ரொம்ப இருக்காது, அந்த பெருசாக ஒரு படம் இருக்குல்ல, அது அம்மா வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுக்கணும்னு. அப்புறம் அந்த முருகன் படம் வந்து அத்தை கொடுத்தாங்க, அந்த அங்காள் அம்மன் இருக்குல்ல, அது குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு கடையிலே விற்றாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து அந்த சாமி ரொம்ப பிடிக்கும். குலதெய்வம் கோயிலில் போய் வேண்டிட்டு வந்தால் எனக்கு அது கொஞ்சம் நிறைய நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாமி நான் அது ஒன்று தான் நான் வாங்கினேன். அப்போ அந்த விநாயகரில் ஸ்டாச்சு மாதிரி குட்டியாக இருக்கலாம், அதுவும் வந்து அத்தை கொடுத்தாங்க. அப்புறம் விளக்கு, அப்புறம் அந்த கோல்டன் கலரில் ஒரு பிளேட் மாதிரி இருக்கலாம், அது வந்து அம்மா வீடு வாங்கி கொடுத்தாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பத்தி இது அதெல்லாமே நான் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பத்தி டஸ்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி சாமி படத்தை ஃபுல்லாக நான் நீட் பண்ணுறேன். இந்த பட்டை போட்டது வந்து ஹஸ்பண்ட் தான் போட்டாங்க, எனக்கு வந்து இந்த பட்டை நீட்டாக போட தெரியாது. ஸோ இந்த படத்தை நான் மோஸ்ட்லி தொடக்க மாட்டேன், ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொட்டேருந்து தொடப்பேன். இது எப்போ நான் கடைசி ஆயுத பூஜை அன்னைக்கு போட்ட பட்டை, அதுக்கப்புறம் படத்தை தொடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தொடக்கிறேன். இல்லைன்னா அதை தொடக்காம மற்றது எல்லாமே பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த பத்தி டஸ்டெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டுருவேன். இன்றைக்கி வந்து சரி இதே நம்ம வந்து தொடச்சி விட்டுறலாம், நைட் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கூட பட்டை போட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் நல்லா நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், ஏதோ வந்து நாங்கள் ஸ்டாண்ட் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஸ்டாண்டை பார்த்தா இப்போ நான் வந்து எடுக்கிற வீடியோ பார்த்துட்ருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வர துணி வச்சு தொடச்சிட்ருக்கேன். நிலனுமே வந்துட்டான், ஒருத்தனை வச்சு சமாளிக்கதே பெரிய விஷயம். இவன் அந்த கேட்லேருந்து இப்போ கேட்டை திறந்துட்டே வர அளவுக்கு பெரிய லைட்டான். ஸோ அவனும் இங்கே வந்துட்டான் பாருங்கள், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். லிதுனு கூட ஏதாவது சமாளிச்சுக்கலாம், நிலன்னு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். சாமி படத்தை எடுத்து தலையில் வச்சுட்டு விளையாண்டுட்டுருக்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதெல்லாத்தையும் நான் கீழே எடுத்து வச்சிட்றேன். எடுத்து வச்சுட்டு திருப்பி இங்கேயே அதே ப்ரொசீஜர் தான். அந்த தொடக்கிறது எப்பவும் போல் ஈர துணியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா டேபிள் ஃபுல்லாக தொடச்சிட்றோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஒரு வ்ளாகில் கூட போட்டிருப்பேன், ஆயில் பட்டுப்பட்டு அந்த ஃபுட்டை ஃபுல்லாக ஆயில் ஆகிக்கிச்சு. ஸோ நான் திருப்பி தண்ணி வச்சு தொடச்சாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் போகலை. அப்புறம் நான் நியூஸ் பேப்பர்லாம் வச்சு போட்டு பார்த்தேன், அது போட்டாலும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி ஓகே, கொஞ்ச நாள் நம்ம பூஜை ரூம் வாங்குற வரைக்கும் தான், ஸோ அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த டைனிங் டேபிளெல்லாம் போடுற மாதிரி ஒரு கிளாத் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு டேப் வச்சு நம்ம ஒட்டு விட்டுக்கலாம். ஒட்டிட்டு இதை நம்ம டைனிங் டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எதுவுமே பண்ணலை. இப்போ பாருங்கள், அடுத்து வந்து நிலன் வந்து குங்குமத்தை கொட்டிட்டான். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு ஈர துணி போட்டு தொடச்சிட்டு அடுத்து வர துணி வச்சு தொடச்சிட்ருக்கேன். தொடச்சதுக்கப்புறம் இப்படி சாமி படையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்படி நீட் பண்ணி தொடச்சாவே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி உள்ள சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். இப்போ இதை தொடச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், எப்போ போல் பூஜை ரூம் ஃபுல்லாக கூட்டணும். ரெண்டு பேர் வந்து வீடையே நாஸ்தி பண்ணிட்டாங்க. நான் மூச்சு பெரிய குப்பையெல்லாம் கையில் எடுத்துட்டேன். ஸோ லைட்டாக டஸ்ட்டு மட்டும் இருக்குது, ஸோ அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸ்விம்மிங் பூல் வந்து இது நிலனுக்கு வாங்கினது, இது அப்படியே இங்கேயே தான் கிடக்குது. அப்போ ஃபுல்லாக இதை ஃபுல்லாக நான் கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டதுக்கப்புறம் மாஃப் போட்டேன். ஏன்னா வந்து ஒரு இதை நான் க்ளீன் பண்ணுறேனாவே திருப்பி ஃபுல்லாக கூட்டி மாஃப் போட்டால் தான் அந்த ரூமே எனக்கு க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். வேறு எதுவும் நான் செல்ஃபில் எடுக்கல, அந்த பூஜை ஐட்டம்ஸ் மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். கீழே ஹஸ்பண்டோட ஹெல்மெட்டு, அப்புறம் அந்த மூட்டை கட்டின மாதிரி இருக்கல, இது வந்து நிலன் இதனோட விளையாட்டு ஜாமாங்க. இதில் விளையாடுறதே இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி இடம் அடைச்சலாக இருக்குன்னு சொல்லி அதை நான் கட்டி வச்சிட்டேன். ஸோ லிதுன் வந்து கீழே இருக்கவே மாட்டேன்ட்ட கத்திக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை வச்சுக்கிட்டே மாஃப் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ மாஃப் போட்டதுக்கப்புறம் அந்த என்ன பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் விளக்கி இப்படி வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடும். எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி காய வச்சால் தான் பிடிக்கும். இல்லை ஈரமாக வீட்டுக்குள்ளேயே சிங்கிளில் காய வச்சாலும் அவ்வளோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்காது. தென் காய வச்சுட்டேன், ஈவினிங் ஆயிடுச்சு. இப்படி நான் சந்தனம் வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து சாமி அம்மன் சாமி தான் அம்மா கொடுத்ததுல இருந்துச்சு. ஸோ அம்மன் தலையில் அப்புறம் எனக்கு எங்கே தோணுதோ அந்த மாதிரி கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சுப்பேன். அப்புறம் இந்த மாதிரி தட்டு வைக்கிறேன்ல, விளக்குக்கு கீழே வைக்கிற தட்டு, பத்தி ஸ்டாண்டு, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து சந்தன குங்குமம் ஃபுல்லாக பூசிடுவேன். சந்தனம் குங்குமம் வந்து இந்த அண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் தாளம்பு குங்குமம், ஸோ அதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதுதான் வச்சுட்ருக்கேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்கும் பாருங்கள், அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி நான் சாமி கும்பிட்றது இல்லை, எனக்கு புதன்கிழமை அதில் முட்டை சாப்பிட்ட மதியானம். ஸோ அதனால் நாளைக்கு வியாழக்கிழமை தான் வந்து சாமி கும்பிடணும். சாவில் தான் இப்படி தான் என்னோடய பூஜை ரூம் நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.